அனைவருக்கும் வணக்கம். உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவனத்தின் ஆவணப்படுத்தல் பணிகளில் ஆவணப்படுத்தப்பட்ட பணி. படைப்பு திரு ராவின் வட்டார பயிற்றுனர் முனைவர் கற்பகவள்ளி, ஸ்ரீஜி விஜி, வரலாற்றுத்துறை பேராசிரியர் நல்லாசிரியர் திருமதி விஜயலட்சுமி, பாரதியார் நூற்றாண்டு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர். கல்வெட்டுகளின் தொட்டில்னு சொல்லப்படக்கூடிய கடத்தூருக்கே பெருமை சேர்க்கும் பராமரிப்பில்லாம கேட்பாரற்று கிடக்கிற 12ஆம் நூற்றாண்டு சிவன் கோவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கிபி 12ஆம் நூற்றாண்டுல வீரராஜேந்திரன் ஆட்சிக்கு முன்னாடி கொங்கு சோழர்கள் இந்த பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்போ கடத்தூர்ல இப்ப இருக்கக்கூடிய மருதீசர் கோவிலுக்கும் பக்கத்துல கடத்தூரின் சிற்றூருக்கு கிழக்கு பகுதியில கொங்கு சோழ அரசால் கட்டப்பட்ட பாழடைந்த நிலையில சிதலமடைந்து யாரும் கேட்பாரற்று பராமரிப்பில்லாம கிடக்கிற சிவன் கோவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது குறித்தான பதிவு தான் இது. வீரராஜேந்திரன் கொங்கு நாட்டுல வடகொங்கு தென்கொங்கு ஆகிய இரு பகுதிகளையுமே ஆட்சி செஞ்சதுனால கோனேரின்மை கொண்டான் அப்படிங்கிற பட்டத்தை கொண்டவர். அவரோட காலம் கிபி 1207 இருந்து கிபி 1256 வரைன்னு வரலாற்று அறிஞர்கள் தெரிவிக்கிறாங்க. இவரோட காலத்து அதாவது கிபி 1221 சேர்ந்த ஒரு கல்வெட்டு இப்ப இந்த கடத்தூர்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த சிவன் கோவில்ல இருக்கிறதுனால இந்த கோவில் 800 பழமையானது அப்படிங்கறத உறுதி செய்யலாம். இந்த கோவில் முற்றிலும் கற்களாலான கற்றளியாக கட்டப்பட்டது. இந்த கோவில்ல சோழர் காலத்து பாணியில் அமைந்த கருவறை அர்த்த மண்டபம்னு இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கு. கருவறையில குடிக்கொண்டுள்ள இந்த இறைவர் லிங்க திருமேனியர். இந்த லிங்க திருமேனியருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இந்த சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சிலை உளி கொண்டு செதுக்கப்படாம தானாய் தோன்றிய இறை திருமேனி அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிங்க திருமேனியரை விடங்கர் அப்படின்னு அழைப்பது மரபு. இந்த மரபுல இந்த இறைவரும் விடங்கீஸ்வரர் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்பட்டிருக்காரு. கொங்கு நாட்டுல அமைய பெற்ற சிவன் கோவில்கள்ல கொங்கு அப்படிங்கிற நிலத்தின் பெயரை தாங்கியுள்ள கோவில்களை பாக்குறது ரொம்ப அரிது. ஆனா இந்த கோவில் அந்த பெருமையை கொண்டது. இறைவர் அந்த அருமையை தாங்கி கொங்க விடங்கீஸ்வரர் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்படுறாரு. இந்த சிவன் கோவிலை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பழங்காலத்துல கோவில்களோட நிலை என்ன, சிறப்பு, அதோட பயன்பாடு என்ன அப்படிங்கறத சற்று விரிவா பாக்கலாம். அந்த காலத்துல கோவில்கள் அரசர்களாலதான் கட்டுவிக்கப்பட்டது. அரசர்கள் மக்களிடமிருந்து பெற்ற வரி, வருமானங்கள், போர் மூலம் கவர்ந்த பொன் பொருள் எல்லாத்தையும் கோவில்களை பேணி காப்பதுலதான் செலவிட்டாங்க. அரசர்கள் கோவிலுக்கு நிலங்களை தானமா கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த நிலங்களுக்கு வரிகளையும் நீக்கியிருக்காங்க. இந்த நிலங்களை இறையிலி நிலங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அரசர்கள் மட்டும் இல்லாம அரசியரும் தனிப்பட்ட முறையில கோவில்களை எழுப்பியிருக்காங்க. அதுக்கு கொடைகள் வழங்கி திருப்பணிகளும் செஞ்சிருக்காங்க. குடிமக்களும் கோவில்களுக்கு பல கொடைகள் அளிச்சிருக்காங்க. இந்த கொடைகள் வழங்குற குடிமக்கள்ல பல வகை பிரிவினர்கள் இருக்காங்க. வேளாண் குடிகள், சிறு வியாபாரிகள், பெருவணிகர்கள், தேவரடியார்கள் போன்ற பலரும் கோவில் பணிகளுக்காக கொடைகள் வழங்கியிருக்காங்க. குடிமக்கள் மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகளும் பெருமளவில் தானங்கள் வழங்கியிருக்காங்க. கோவில்கள்ல நாள்தோறும் நடைபெறும் வழிபாட்டுக்காகவும், சந்தியா தீபம் எனப்படும் விளக்கை எரிக்கிறதுக்காகவும் மற்றும் பல்வேறு பணிகளுக்காகவும் இந்த கொடை பயன்பட்டிருக்கு. வழக்கமா ஒவ்வொரு கோவில்லையும் கருவறை, அர்த்த மண்டபம் என்னும் நடுமண்டபம், முன்மண்டபம் இவற்றை கொண்டிருக்கும். கோவில சுற்றிலும் ஒரு திருச்சுற்றும் மதிலும் இருக்கும். இந்த திருச்சுற்றம் அப்படிங்கிறது தான் பிரகாரம் அப்படின்னு அழைக்கப்படுது. சாதாரணமா எல்லா கோவில்கள்லயுமே பிரகாரமும் மதில் சுவரும் இருக்கிறது வழக்கம். ஆனா பெரிய கோவில்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட பிரகாரங்களும் இருக்கும். இந்த பிரகாரங்கள்ல தான் அரசர், அரசரை சார்ந்தோர் இவங்கெல்லாம் எடுப்பித்த சிறிய கோவில்கள் இடம்பெறும். இந்த மாதிரியான பெரிய கோவில்களை நிர்வாகம் செய்யறதுக்கு தனி குழு ஒண்ணு அமைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீகாரியம் செய்வோர், கோவில் தானத்தார், ஊர் சபையின் மாகேஸ்வரர் ஆகியோர் இந்த குழுவில இடம்பெற்றிருக்காங்க. வழிபாட்டு பொறுப்புல சிவபிராமணர்களும் கோவிலோட பிற பணிகளுக்கு பணியாளர்களும் இருந்திருக்காங்க. கோவிலுக்குன்னு தனியா ஒரு கருவூலமும் இருந்திருக்கு. இது ஸ்ரீ பண்டாரம் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்பட்டிருக்கு. கோவிலோட வரவு செலவு கணக்குகள் கோவில் கணக்கர் பொறுப்புலதான் இருந்தது. இந்த மாதிரி கோவிலோட பல்வேறு பணிகளுக்கு பணியாளர்கள் இருந்திருக்காங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி கோவிலோட பல்வேறு பணிகளுக்கு நிறைய பணியாளர்கள் இருந்திருக்காங்க. இந்த பணியாளர்கள் திரு அழகிடுதல், திரு மெழுகிடுதல், பூத்தொடுத்தல், மடைப்பள்ளி பணி ஆகிய பணிகளை செஞ்சிருக்காங்க. அழகிடுதல் அப்படிங்கிறது தொடப்பம் வச்சு கோவில தூய்மை செய்யறத குறிக்கும். மெழுகிடுதல் அப்படிங்கிறது சாணத்தால் தரையை மெழுகி தூய்மை செய்யறத குறிக்கும். இந்த மாதிரியான பணிகளுக்கு ஆண்கள் பெண்கள்னு இரு பாளர்களுமே பணியமர்த்தப்பட்டாலும் குறிப்பிட்ட பணிகளை பண்றதுக்கு
மட்டும் தேவரடியார் அப்படின்னு அழைக்கப்பட்ட பெண்கள் இருந்தாங்க. அழகிடுதல், மெழுகிடுதல், பூ தொடுத்தல் இது எல்லாம் தவிர தேவாரம், திருவாசகம் ஓதுதல், திருப்பதியம் பாடுதல், நடனமாடுதல், அம்மனை எழுந்தருளிவிக்கும் போது அம்மனுக்கு கவரி வீசுதல் இது எல்லாமே தேவரடியார்கள் தான் செய்வாங்க. இந்த தேவரடியார்களை பதியிலார், தளிச்சேரி பெண்டுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஏறக்குறைய எல்லா கோவில்கள்லயுமே தேவரடியார்கள் தொண்டு செய்தது தெரிய வருது. கோவில்கள்ல நாள்தோறும் ஆறு சந்தி பூஜை வழிபாடு நடந்திருக்கு. விழாக்கள் பல கொண்டாடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதத்திலும் மாத விழாக்கள், ஆண்டுக்கு ஒரு முறை பெருவிழா அதாவது பிரம்மோற்சவமும் நடைபெற்றிருக்கு. சிவராத்திரி, சங்கராந்தி, உத்தராயணம் மற்றும் கிரகங்கள் நிகழ்ந்த நாட்கள் ஆகிய சிறப்பு நாட்கள்லயும் விழாக்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம மன்னர்களோட பிறந்த நட்சத்திரங்களையும் விழாவா எடுக்கப்பட்டிருக்கு. விழாக்களின் போது தேவரடியார்கள் சாந்தி கூத்து, ஆரிய கூத்து, சாக்கை கூத்து அப்படின்னு பல கூத்துக்களை நிகழ்த்துவாங்க. இந்த கூத்துகள்ல தேவரடியார்கள் மட்டும் இல்லாம ஆண்களும் பங்கெடுப்பாங்க. சமய நூல்கள் கோவில்கள்ல படிக்கப்பட்டிருக்கு. அரசர்களும் கோவில் விழாக்களை நேரில் கண்டு கழித்ததா கல்வெட்டு செய்திகள் குறிப்பிடுது. கோவில்கள் இறை வழிபாடு செய்யற இடமா மட்டும் இல்லாம சமுதாய பணிகள் நடைபெற இடங்களாகவும் பொருளாதார மையங்களாகவும் விளங்கியிருக்கு. கஷ்டப்படுற மக்களுக்கு புகழிடங்களாகவும் பயன்பட்டிருக்கு. வறட்சி மற்றும் பஞ்சத்தினால கஷ்டப்படுற குடிமக்களுக்கு கோவில்கள்ல இருந்து பொருளுதவியும் கிடைச்சிருக்கு. பஞ்சம் தீர்ந்த பின்னாடி அந்த கடனை திருப்பி தர்றதும் வழக்கமா இருந்திருக்கு. கோவில்கள்ல நந்தா விளக்கு, சந்தியா தீபம் ஆகிய இரண்டு விளக்குகள் ஏற்றப்படுது. இந்த விளக்குகளுக்கு ஒவ்வொரு விளக்குக்கும் 90 ஆடுகள் அப்படிங்கிற கணக்குல ஆடுகள் நிவந்தங்களா விடப்படுது. அதாவது நேந்து விடப்பட ஆடுகள் இடையர்களுக்கு தரப்பட்டு அவங்களோட வாழ்வாதாரங்களா இது அமையுது. இந்த விளக்கு ஏற்றுவதற்கு தேவையான எண்ணெய கோயிலுக்கு வழங்க வேண்டியது இந்த இடையர்களோட பொறுப்பா இருக்கு. மக்கள் பலர் தன்னோட எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் அப்படிங்கறதுக்காக இறைவன் முன்பு வேண்டுதல் செஞ்சு காணிக்கை செலுத்திக் கொள்றது ஒரு வழக்கம். இந்த வழக்கம் 13 நூற்றாண்டிலேயே காணப்பட்டிருக்கு. மக்களில் ஒரு சிலர் கோவில் பணிகளுக்காக தம்மையே கோவிலுக்கு அடிமையா விற்றுக்கொள்ளும் முறை இருந்ததா கல்வெட்டுகளின் வாயிலாக அறிய முடியுது. இதுவரைக்கும் கோவில்களோட சிறப்புகளையும் செயல்பாடுகளையும் பத்தி பார்த்தோம். இதை நான் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கோவில்கள்ல இப்படி நிறைய விழாக்கள், பூஜைகள்னு பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதே மாதிரிதான் இந்த கொங்கவிடங்கீஸ்வரர் கோவில்லையும் பல விழாக்கள் எல்லாமே நடந்திருக்கும். ஏறத்தாழ 800 ஆண்டுகளா இருந்த இந்த கோவில், எத்தனை ஆயிரம் மக்கள் இந்த கோவிலுக்குள்ள நடமாடி இறைவனை வழிபட்டிருப்பாங்க. வழிபாடும் விழாக்கோலமுமாக எத்தனை உயிர்ப்புடன் இந்த கோவில் விளங்கியிருக்கும். ஆனா அந்த உயிர்ப்பு இப்ப இல்லாம ஒழிந்து போய் கோவில் தற்போது சிதைந்து அதோட சீர்மை இழந்து கருவறையும் அர்த்த மண்டபமும் தவிர சுற்றி இருந்த எந்த கட்டிடங்களும் இல்லாம எல்லாமே இடிஞ்சு விழுந்து எஞ்சி இருக்கிற இந்த கருவறையும் அர்த்த மண்டபம் மட்டும் பார்க்கும்போது இதை பாக்குற அத்தனை பேரோட நெஞ்சமும் கலக்கமுறும். இந்த கோவிலுக்கு பிரகாரம் இல்ல, சுற்று மதில் இல்ல. கோவிலோட பிரகாரத்துல எழுந்தருள பெற்றிருக்க சிறு கோவில்கள் எதுவுமே கிடையாது. வெற்றுப்பாழும் இடிந்த கூரையும் ஆங்காங்கே எரிந்து கிடக்கும் கட்டமான கற்களும் அழிவு கோலமா காணப்படுது. இது மாதிரியான சிதலமடைந்த கல்வெட்டு கோவில்களை குறித்து கல்வெட்டறிஞர் குடந்தை சேதுராமன் சொல்லும் போது, நான் ஒரு பழமை பித்தன், அருமையான ஆலயங்களை கண்டால் ஆனந்த கண்ணீர் விடுவேன், இடிந்த கோவில்களை கண்டால் நானும் இடிந்து போய் விடுவேன். பாழடைந்து இடிந்து கிடக்கும் ஆலயங்களுக்கு சென்று அப்பிரகாரங்களில் சிறிதாவது படுத்து புரளுவதில் ஒரு ஆனந்தம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்படி அழிவின் விளிம்புல இருக்க இந்த கோவிலோட கருவறை சுவர்களும் அர்த்த மண்டப சுவர்களும் கல்வெட்டுகளோட கருவூலங்களா திகழ்து. தமிழகத்தின் அரசியல் வரலாற்றையும் சமய வரலாற்றையும் சமுதாய வரலாற்றையும் தெரிஞ்சுக்க மூலப்பொருளா இருக்கிறது கல்வெட்டுகள் தான். அத்தகு கல்வெட்டுகள் இங்க 10 கிடைச்சிருக்கு. முதல் கல்வெட்டு ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து 5வது கண்ட பிரமாராயன் என்பவர் இந்த கோவில்ல சுப்பிரமணிய பிள்ளையாரை எழுந்தறிவிச்சிருக்காரு அப்படின்ற செய்தி இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. பிரமாராயன் அப்படிங்கறத பிரம்மராயன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரம்மராயன் அப்படிங்கிறது அரச அதிகாரிகளில் மிக உயர்ந்த பதவியை குறிக்கும். படைத்தளபதியாகவும் மந்திரியாகவும் பொறுப்புடையவர். இவர் வடுக கொத்து அப்படிங்கிற படை பிரிவுல ஒரு படைத்தளபதியா இருந்தார் அப்படின்னு இந்த கல்வெட்டு சொல்லுது. இந்த கோவில் தென்கொங்கு நாட்டில் உடுமலைக்கு அருகில் கடத்தூர்ல அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த சுப்பிரமணிய பிள்ளையார கொடுத்த இந்த படைத்தளபதி ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் அப்படிங்கிறது தொண்டை நாடு, முதன்மை சோழர் அதாவது தஞ்சை சோழரோட படைத்தளபதியா இருந்தவர். இவரு இந்த கோவிலுக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த கோவில் எவ்வளவு சிறப்பு மிக்கதா இருந்திருக்கும். அடுத்த கல்வெட்டு தாராபுரத்து கீரனூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த அரசு அதிகாரிகள் இரண்டு பேர் கீரனூர்
கடத்தூர் வாகீஸ்வரமுடையார் சிவன் கோவிலுக்கு நிலம் கொடையா கொடுத்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கீரனூர் கோவிலுக்கு அளித்த கொடை கடத்தூர் கோவில்ல காணப்படுவது ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழலாம். கொடையாக கொடுத்த நிலம் கடத்தூர்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி. கோவிலுக்கு அளித்த நிபந்தனைகளை அந்த காலத்துல முறையாக ஆவணப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கல்வெட்டு தான் ஒரு சான்று. மூன்றாம் கல்வெட்டு கொங்கவிடங்கீஸ்வர கோவிலுக்கு சந்தியா தீபம் எரிப்பதற்காக காசு இரண்டு அச்சு ஒருவர் கொடையா கொடுத்திருக்காரு. காசு கோவிலோட பண்டாரத்துல ஒடுக்கப்பட்டிருக்கு. பண்டாரம் அப்படிங்கிறது கருவூலம். அந்த காசை வச்சு காரை தொழு அப்படிங்கிற ஊர்ல நிலம் வாங்கப்பட்டு அந்த நிலத்தின் விளைச்சல்ல கிடைக்கும் வருவாய வச்சு ஆண்டு முழுவதும் சந்தியா தீபம் இங்க எரிக்கப்பட்டிருக்கு. கோவிலுக்குன்னு தனியா கருவூலம் இருந்ததை இந்த கல்வெட்டு மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்த கல்வெட்டுலயும் இதே மாதிரி தான் சந்தியா தீபத்துக்காக காசு கொடுக்கப்பட்டு நிலம் வாங்கப்பட்ட செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஐந்தாவது கல்வெட்டு சோழமாதேவி ஊர்ல நிலம் கொடையாக தந்து கொங்கவிடங்கீஸ்வரர் கோவில்ல அவிநாசி தூத்தரையும் நாச்சியாரையும் எழுந்தருள செய்துள்ளனர் அப்படிங்கிற செய்தி சொல்லுது. கூத்தர் அப்படிங்கறது நடராசரை குறிக்கும், நாச்சியார் அப்படிங்கறது அம்மனை குறிக்கும். நம்ம ஏற்கனவே கோவில்களோட நடைமுறைகளை பத்தி சொன்னதுக்கு ஏத்த மாதிரி இந்த கோவில்லையும் அம்மன் சன்னதி, முருகன் சன்னதி, நடராஜ சன்னதி இந்த சன்னதிகள் எல்லாமே எழுப்பப்பட்டதுக்கான செய்திகள் இந்த கல்வெட்டின் மூலம் அறிய முடியுது. அடுத்து ஆறாம் கல்வெட்டு மிகவும் சிறப்புடைய ஒன்று. மக்கள் பலர் தம் எண்ணங்களை நிறைவேறணும் அப்படிங்கறதுக்காக இறைவன் முன்னாடி வேண்டுதல் வச்சு காணிக்கை செலுத்திக் கொள்ளும் வழக்கம் 13ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அது போன்ற ஒரு நிகழ்வுக்கு சான்றாதான் இந்த கல்வெட்டு இருக்கு. கிபி 1233ஆம் ஆண்டுக்குரிய இந்த கல்வெட்டு அரசன் வீர ராஜேந்திரனோட கிரகதோஷம் நீங்கணும் அப்படிங்கறதுக்காக அரசரோட அதிகாரிகள்ல ஒருவரான அனுத்திர பல்லவரையன் அப்படிங்கிறவரு இறைவன் அமுதுபடிக்கு அமுதுபடி புறமாக கண்ணாடி புதூரில் நிலம் கொடையா கொடுத்திருக்காரு அப்படின்னு இந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. அதனால அரசன் வீர ராஜேந்திரனுக்கு கிரகதோஷம் பிடித்திருந்தது அப்படிங்கறதும் அந்த காலத்து மக்கள் ஜோதிடத்தையும் வான சாஸ்திரத்தையும் அறிஞ்சிருக்காங்க அப்படிங்கறதும் புலப்படுது. அடுத்த கல்வெட்டு கோட்டையில் சேனாதிபதிகளில் அபிமான ராம பல்லவரையன் என்பான் விரதம் முடித்த விநாயக பிள்ளையாருக்கு அமுதுபடிக்காக அரசனின் சரக்கில் அதாவது கருவூலத்துல பொன் முதலாக வைக்கிறான். இந்த பொண்ணுக்கு அரசன் நிலம் ஒதுக்கி இந்த நிலத்துக்கு வரி விலக்கும் அளிக்கிறாரு. இந்த நிலத்திலிருந்து கிடைக்கும் வருவாய் பிள்ளையார் கோவில் வழிபாடுகளுக்கு செலவிடப்படுது. இந்த கல்வெட்டிலும் ஒரு சிறப்பான பகுதி உள்ளது. கோட்டையில் தெற்கில் அரசன் கீழ் நம் பேரால் விரதம் முடித்த விநாயக பிள்ளையாருக்கு அமுதுபடிக்கு என்ற கல்வெட்டு வரி இருப்பதால் இந்த பகுதியில் கோட்டை ஒன்று அமைந்திருந்தது அப்படின்னு அறியப்படுது. இப்பவும் கூட இந்த ஊர்ல இருக்க மக்கள் சுடுகாடு இருக்கும் பகுதிய கோட்டை அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து வரும் ஏழாவது கல்வெட்டு சமுதாய வரலாற்று சொல்லும் சிறப்பான கல்வெட்டு. தென்கொங்கில் கம்மாளர்களுக்கு அரசன் வழங்கிய சிறப்புரிமைகளை இந்த கல்வெட்டு குறிப்பிடுது. உழவு தொழிலை மேற்கொண்ட வெள்ளாளர்களுக்கும் தொழில் வினை கலைஞர்களுக்கு அதாவது இந்த உழவு தொழிலை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை செய்து தருவாங்களே அவங்களுக்கு இடையில ஒரு சமுதாய மேம்பாடும் பகைமையும் கிபி 11ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்திலிருந்து தோற்றம் பெற்றிருக்கிறதா தொல்லியல் வரலாறு கூறுது. கம்மாளர்கள் சமுதாய சூழ்நிலையில உரிமை குறைபாடுகளை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. உழவருக்கு வேண்டிய தொழில் கருவிகளை செய்து கொடுக்கிற நிலையில கம்மாளர்கள் இருந்ததுனால கம்மாளர்கள் சமுதாய சூழ்நிலையில உரிமை குறைபாடுகளை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த கல்வெட்டின் மூலமா அறிய முடியுது. உழவருக்கு வேண்டிய தொழில் கருவிகளை செய்து கொடுக்கும் நிலையில கம்மாளர் இருந்ததுனால கம்மாளர் அப்படிங்கிறவங்க உழவர்களோட பணிமகன்கள் அதாவது வேலைக்காரங்க அப்படின்னு உழவர்கள் எண்ணி அவங்களோட மேலாதிக்கத்தை கம்மாளர்கள் கிட்ட காட்டியிருக்கணும். வெள்ளாளர்களுக்கு இருந்த உரிமைகள் கம்மாளர்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததில்ல. இந்த கம்மாளர்கள் செருப்பணிந்து வெளியில செல்ல முடியாது, தங்கள் வீடுகளுக்கு சாந்தி இட்டுக் கொள்ள முடியாது, அதாவது இவங்களோட வீடுகளுக்கு காரை போட்டுக் கொள்ள முடியாது, தங்கள் வீடுகளில் நடைபெறும் நன்மை தீமைகளுக்கு இரட்டை சங்கு ஊதக்கூடாது, பேரிகை அதாவது டிரம்ஸ் அப்படிங்கிற கருவிய இவங்க பயன்படுத்த முடியாது, தம் வீடுகளுக்கு இரண்டு வாசல்கள் அமைத்துக் கொள்ள முடியாது. இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கிறதுக்காக கம்மாளர்கள் அரசர்கிட்ட முறையிட்டதுனால அரசரோட சிறப்பு ஆணையால இந்த ஏற்றத்தாழ்வு ஒரு முடிவுக்கு வந்தது. அத்தகைய சிறப்புரிமைகளை கம்மாளர்களுக்கு அரசன் வழங்கிய செய்தியைதான் இந்த கல்வெட்டு குறிப்பிடுது. மிகுதியுள்ள இரண்டு கல்வெட்டுகள்ல ஒன்று திருமடை வளாகத்தில் இருக்கும் தபசு சுந்தர நன்னெறி காட்டினார் அப்படிங்கிறவரு கொங்கவிடங்கர் கோவிலுக்கு நந்தா விளக்கு ஒன்றுக்காக 16 காசு கொடை கொடுத்திருக்காரு. மற்றொன்று கடத்தூரில் இருந்த மன்றாடிகளில் காவன் சோழன் என்பான் இறைவனுக்கு மகுடம் சாத்தினான். அதாவது கால்நடை வளர்ப்போர்ல ஒருவர் காவன் சோழன் என்பவர் இறைவனுக்கு மகுடம் சாத்தினார்.
சாத்திருக்காரு அப்படின்னு இந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. திருமடை வளாகம் அப்படிங்கிறது கோவில சுற்றி இருக்க வசிப்பிடத்தையும், மன்றாடி அப்படிங்கிறது கால்நடை வளர்ப்போரையும், தபசி அப்படிங்கிறது துறவிகளான சிவனடியார்களை குறிக்குது. இவ்வாறு அரிய வரலாற்று செய்திகளை தம்முள் கொண்டிருக்கும் கல்வெட்டுகள் இன்னைக்கும் நல்ல நிலையில சிதைந்து போகாமல் படிக்கிற அளவுக்கு இருக்கிறது பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். அடிவ தொட்டு இருக்கிற இந்த கட்டுமானங்கள் சிதைந்து விட தொடங்குச்சுன்னா அரிய கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்க கற்கள் ஒவ்வொன்னா காணாம போகும் அப்படிங்கிற அச்சமான சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. கொங்கவிடங்கீஸ்வரர் கோவிலும் அதன் கல்வெட்டுகளும் நம்மை கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கே அடைத்து சென்றாலும் கோவில் அதன் உயிர்ப்பு இன்றி பாழ்பட்டு நிற்பதை காண்கையில் நாமும் இடிந்து போகாமல் கோவில் அதன் பழைய கட்டுமானத்துக்கு மீச்சு பெற என்ன செய்யலாம் என்பதில் எண்ணம் செயல் இரண்டினாலும் முயல வேண்டும். கோவில்களை பேணும் அரசு துறை, தொல்லியல் துறை, தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மக்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து ஆவண செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. மேலும் இது போல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் செய்தி கீற்றுடன். நன்றி.